வணக்கம். தை மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி அற்புதமான நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்நாளில் மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி விரதம் மேற்கொண்டு பிரார்த்திப்பார்கள் பக்தர்கள். இவர்கள் காலை முதலே விரதம் இருப்பார்கள். இவ்வாறு விரதம் இருக்கும் பக்தர்கள் விஷ்ணு சகஸ்ர நாமம் உள்ளிட்ட திருமாலின் திருநாமங்களை சொல்லி வேண்டி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர பூஜிப்பார்கள். லட்சுமி தாயாருக்குரிய அஷ்டோத்திரம் சொல்லியும் இந்நாளில் பூஜை செய்திடலாம். இந்நாளில் ஸ்ரீரங்க பெருமாள், திருமலை திருப்பதி வேங்கடவன், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ரங்க மன்னார், திரு வல்லிக்கேணி பார்த்த சாரதி, குணசீலம் பிரசன்ன வேங்கடா ஜலபதி உள்ளிட்ட பல தலங்களின் பெருமாளை மனதால் நினைத்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். மேலும் இன்றைய ஏகாதசி நாளில் வீட்டில் பரந்தாமனின் நாமாவளியை சொல்லி பகவானுக்கு துளசி மாலை சாற்றி மனதார வேண்டிக் கொள்ளலாம். அப்போது பெருமாளுக்கு உகந்த புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு தானமாக வழங்கலாம். ஏகாதசி நாளில் துளசி தீர்த்தம் பருகுவது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பாவங்களை போக்கி அருளக்கூடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் தை மாதம் 30 நாள், ஆங்கிலம் 12 பிப்ரவரி 2022, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று ஏகாதசி திதி, மாலை 5:40 வரை பின் துவாதசி திதி. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 7:57 வரை பின் திருவாதுரை நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:35. இன்று அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி. இன்றைய சனிக்கிழமையில் அரசமரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை மற்றவர்கள் உங்களுக்கு செய்யாமல் இருப்பதை போல சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் கோபப்பட்டு பேச வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இன்று ஒரு சிலருடன் மனக்கசப்பும் வாக்குவாதமும் ஏற்படலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்ப்பாக இருந்த விஷயங்கள் நல்ல மாற்றம் தரும். லட்சிய மனதுடன் பணிபுரிவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும். நிதானம் தேவை. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், உங்கள் திறமையை மீண்டும் நிரூபித்து ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது.
எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சுத்திறனால் வேலையிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள். மனம் சாந்தமடையும். பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமுடன் இருப்பீர்கள். மற்றவர்களுடன் அன்புடன் பேசியும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய அறிமுகத்தில் கவனம் தேவை. உங்களின் சொந்த விஷயங்களை இன்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை. சரி வியூவர்ஸ், நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். செல்வம் தரும் மூன்றாம் பிறை தரிசனம் அமாவாசையை கடந்து மூன்றாவது தினம் சந்திர பிறை தரிசனத்திற்கு உண்டான நாளாகும். தவறாமல் சந்திர தரிசனத்தை மேற்கொள்பவர்களுக்கு தேவைகள் யாவும் எளிதில் பூர்த்தியாகும், செல்வம் பெருகும். இந்நாட்களில் வளர்பிறை ஆரம்பித்து முதன் முதலில் சந்திரன் தோன்றுவதால் இந்நாளில் விரதம் இருந்து மாலையில்